பயங்கரமா இருக்காருங்க எஸ்டிஆர். கேஜிஎஃப் எல்லாம் வந்துட்டு தள்ளிதான் போகணும். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்றது, நான் சாங்ஸ்ங்கறதெல்லாம் கம்மி, விட பிஜிஎம் தான் வேற லெவல். நம்ம தலைவர் என்ட்ரி தான் இன்டர்வலுக்கு அப்புறம் செம்ம சீனா இருக்குது. கேஜிஎஃப் எல்லாம் வந்துட்டு தள்ளிதான் போகணும். இதெல்லாம் டக்கர் தான், ஆர்ஜிஎஸ் தான். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எங்க அது பாக்குற மாதிரி ஆகுது, கதையா ஆகுது. கேஜிஎஃப் பாதி தூக்கி போட்ட மாதிரி அது. சிம்பு நல்லா இருக்கிறாப்ல, மஜாவா இருக்குது, கெட்டப்பல அந்த போல இருக்கிறாப்புல. ஆனா படம் கேஜிஎஃப் பாதி கூட சேர்த்து வந்த மாதிரி, அதனால ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பாக்கலாம், அவ்வளவுதான். பில்டப் தான் அதிகமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. என்ன அந்த கடைசியா அந்த துப்பாக்கி சூடு தான் எல்லாம் அடித்தடி ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லா இருந்தது. ஒரு கெட்ட முகம் தேவை அப்படின்ற ஒரே சிம்பிளாக எல்லாம் முடிச்சிருக்காரு. அவ்வளோதான், அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கணும். சட்டில்டாக ஒரு சூப்பராக ஒரு மூவி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதனால் எல்லாருமே ஈக்குவலாக அப்படி எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணுதான், ஒரு கெட்ட முகம் வேணும், அவ்வளோதான். அந்த டைலாக்கோட அது ஃபுல்லாகவே சொல்லியிருக்காப்புல, படத்தில் சிம்பிளாக சொல்லியிருக்காப்புல. அவர் நடிப்புக்கு அவ்வளோதான், சிம்பு சிலம்பரசன் அவ்வளோதான். ஆத்மா ரொம்ப நல்லா இருக்குங்க. எஸ்டிஆர் வந்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றரை மணி நேரம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க, படம் பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. சரி, அதான் வரல ஃபஸ்ட் ஹாஃபில், அதனால தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் பயங்கரமாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். அந்த 59 நிமிஷம் வந்து எஸ்டிஆர் வரலன்னு ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த 59 நிமிஷமும் நமக்கு வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்காருங்க எஸ்டிஆர். இதுவரை எத்தனை படம், 47 படம் நடிச்சிருக்காரா? இந்த படம் தான் ஒரு மாசுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட் மாசு. அப்படி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க படம். எல்லாருமே நல்லா இருக்காருங்க. இருந்தாலும் எஸ்டிஆர் ஸ்க்ரீனில் பார்க்குறது அவ்வளோ பயங்கரமாக, அவர் சொல்லுவார்ல, இது என்னோடய கேரக்டர் தாண்டி ஒரு மெச்சூர்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 40 வயசு, ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள் படம், கண்டிப்பாக வெற்றி பெறும்.